வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் தோசை செய்ய போகிறோம். அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன், துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், 5 மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 பழம், 1 பழம் பெரிய பழமாக போட்டுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் 1 கல்வி அளவுக்கு போடுங்க. போதும், அமர்த்தி வரலாம். ஆரவம் மிக்சி வரத்துவோம். ஒரு கப் அரிசி மாவு, எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2.5 கப் தண்ணி. இது வந்து வறுத்த அரிசி மாவாக இருந்தால் அப்படி கிண்டும்போது கட்டிப்படாது, வறுக்காத மாவாக இருந்தால் கட்டிப்படும். அப்படி கட்டிப்பட்டுச்சுன்னா நல்லா கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. பெப்பர் நான் அதிகமாக போட்டிருக்கிறதுனால மிளகாய் 1 மிளகாய் தான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா கூட போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கேரட், மல்லித்தலை, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போ மாவு ரெடி, ஊற்றலாம் நம்ம. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தோசை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு பராத்தா செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு, 6 நாள் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது. ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயோடைய அந்த ப்ரௌன் கலர் தோலையெல்லாம் எடுத்துடணும். தேங்காய் போட்டால் தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் போடாமல் செஞ்சீங்கன்னா ரொட்டி மாதிரி ஆயிடும். பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய், கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டுருங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி, 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இதில் சீரகம் 1/2 ஸ்பூன், நெய் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ தேங்காய் போடுறதுனால நான் தண்ணி அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப கொதிக்க விட வேணாம். இப்போ மாவு, மாவு சேர்க்கும்போது அடுப்பை குறைச்சி வச்சுருவாங்க. போதும், அடுப்பு அமத்திடுவோம். மல்லித்தலை கொஞ்ச நேரம் மாவு ஆறட்டும்.
9 பராத்தா வரும். வெந்திருச்சு. இது கார சட்னி நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு 3 டிராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்குவோம். அந்த உருளைக்கிழங்கு வதக்க போகிறோம். வெங்காயம்லாம் தோசையோடு போடும்போதே வெந்துடும். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும், அதனால் அதை மட்டும் முதல்ல வதக்கிக்க போகிறோம். உருளைக்கிழங்குல உப்பு சாரங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வெந்துருச்சு, கலரும் மாறிடுச்சு. எடுத்துருவோம். அரை ஸ்பூன் ஜீரகம், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், தக்காளி பழத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சதப்பகுதி எடுத்துகிட்டு தோலை மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இந்த கப்பில் தான் நான் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோ. மொத்தம் 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கும். இதில் பெப்பர் 6 ஸ்பூன். இப்போ மாவு ரெடி, நம்ம ஊற்றலாம். இதுக்கு மாவு வந்து தண்ணியாக இருக்கணும், நல்ல தண்ணியாக இருக்கணும். கெட்டியாக போச்சுன்னா தோசை வந்து வெடிச்சு எடுக்கும். அரிசி மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாக வரும். அப்படி கெட்டியாக வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயங்களையும் 6 மிளகாய், 1 கொண்டக்கடலை அளவுக்கு புளி, இதில் சின்ன வெங்காயம் 150 கிராம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு இல்லைன்னா வெள்ளை உளுந்தங்களாலும் போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். 1 ஸ்லைட்டி அளவுக்கு கறிவேப்பிலை, தேங்காய் 2 டீஸ்பூன். போதும் அமர்த்திடுவோம். ஆறின பிறகு மிக்சியில் பச்சிடலாம்.
கால் கப் தண்ணி. சட்னி ரெடி. ஆயில் ஒரு டீஸ்பூன், இதில் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி பழம், தக்காளி பழம் பாதி பழம் போட்டுருக்கேன், கறிவேப்பிலை. இதில் 200 கிராம் காரம், கொஞ்சம் நரிசாவே நறுக்கிட்டாங்க, அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணியிருந்தே அந்த டீஸ்டர். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள், காரம் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கும். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுருக்கணும். இதோட 100 கிராம் பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இதில் மிளகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், மல்லி 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லா பவுடரையும் சேர்த்துருவோம். நல்லா அந்த தண்ணி இல்லாமல் வத்துற வரைக்கும் வேக வச்சுருவோம். நல்லா தண்ணி வற்றி விரிகிடுச்சு, இப்போ மசாலா ரெடி. ஒரு கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை. ரவையை வந்து கொஞ்சம் மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்குவோம். 1/2 கப் ரவை எடுத்து பவுட்ரு பண்ணிட்டோம். அதிலே 1/2 கப் தேங்காய், இதையும் நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். ரவையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அதை ஒன்று சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கவும் அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய் வந்து நல்லா சாஃப்டாகும் இட்லியாக. இதில் 1/4 கப் வந்து தயிர் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டு கப் எடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கும்போது அந்த ரவை வந்து கெட்டிப்படும். தோசை மாவு பதத்தில் இருக்கு பாருங்க, 1/4 மணி நேரம் இதை மூடி வச்சுருப்போம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சோம், இப்போ இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாயிடுச்சு. மசாலையை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. எந்திரிச்சு எடுத்துடலாம். சாஃப்டான ஸ்டஃப்டு இட்லி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.